हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल मणकोलम इनकी ना टेस्टियान कत्रिका पोड़ी तूवी करी एप्पडी पन्रदन नम्म पाकला कत्रिका पोड़ी तूवी करी के एन्नेन इंग्रीडियंट्स ला वेनुन पाकला अरा किलो कत्रिकावा इंदमारे नला नीलमा कट पन्नी तन्नील पोट्टु वच्चिरुक्कोम अप्पदान कत्रिका करुत्तु पोगाम इरुक्कुम पोड़ी तूवी करीங்கிறதுனால என்னென்ன சாமானலாம் வறுத்து எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் धनिया 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 7 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கோம் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கடாயில வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுறோம் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் धनिया ऐड பண்ணிக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 7 வரமிளகாயை கிள்ளி வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு 2 minutes போல ஆயிடுது பாருங்க பருப்பெல்லாம் நல்லா செவந்திருக்கு அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிரலாம் அந்த சூட்டில நம்ம வதக்கினா போதும் ரெடி ஆயிடும் எல்லா பருப்பும் நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம நல்ல கோர்ஸ் பவுடர அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம வறுத்தரச்ச சாமான்லாம் நல்லா ஆறட்டும் அது ஆறற கேப்ல இந்த பக்கம் நம்ம கத்திரிக்காய் வதக்க ஆரம்பிச்சிரலாம் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுறோம் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் பருப்பு எல்லாம் நல்லா செவந்து ரெடி ஆயிடுது அவ்வளவுதான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை உள்ள ஆட் பண்ணிடலாம் எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாம உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சிரலாம் அத கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் 5-7 मिनट्स போல இருக்கு பாருங்க கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆயிடுது இப்போ நம்ம அத லைட்டா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ரெடி ஆயிடுது பொடியும் நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு ரெடியா வச்சிட்டோம் பாருங்க நல்லா இந்த மாதிரி கொரகொரன்னு இருக்கணும் பொடி இந்த பொடியை நம்ம இப்ப கத்திரிக்காயில ஆட் பண்ணிடலாம் ஆஹா பொடி போடும்போது நல்ல வாசனையா இருக்கு இந்த மாதிரி நம்ம வறுத்தரச்சி பண்றதுனாலே ரொம்ப வாசனையா இருக்கும் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம் எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணியாச்சு பாருங்க நல்லா கத்திரிக்காய் ரெடி ஆயிருக்கு அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் பொடி தூவி கறி சூப்பரா ரெடி ஆயிடுது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காய் கறி வந்து சாம்பார் சாதம் மோர் குழம்பு சாதம் பத்த குழம்பு சாதம் இது எல்லாத்துக்குமே நல்ல அட்டகாசமான சைடு டிஷா இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொடி தூவி கறியை எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மணக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி